Christmas, bro. வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் அண்ணாவும் குழந்தனாரும் வந்து ஊருக்கு போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக நாங்கள் ஷாப்பிங் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொபைலு லேப்டாப்பு இது மாதிரி ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக நிறைய கடையில் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். இங்கே போனப்போ வந்து வின்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஷாப்பில் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லா திங்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே சீப்பாக நமக்கு கம்மியாகவும் கிடைக்கும் இந்த ஷாப்பில். மேலே வந்து வந்தாச்சு. இங்கே தான் நாங்கள் வந்து அந்த வின்டர் வில்லேஜை நாங்கள் வந்து பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. உள்ளுக்கு சூப்பராக இருக்கும் மாட்டுக்கே. Wow. போலாமா உள்ளுக்கு? என்னை வீடியோ எடுக்கிறியா மாமா? ஆ இந்தா நானும் தம்பி போகிறேன். வாடி போலாம். கிறிஸ்மஸ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த வின்டர் ஃபுல்லுமே வந்து வின்டர் முடிகிற வரைக்குமே இந்த செட்டிங்ஸ் அப்படி வச்சுருப்பாங்க போல். இவ்வளோ பெரிய ட்ரீ பாருங்களேன். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் போய் நின்று பார்த்தாலும் அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு. ஒரு 2-3 ஃப்ளோருக்கு சேர்ந்த மாதிரி அந்த ட்ரீ வச்சுருந்தாங்க. என்னது வளைச்சு வளைச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு இடமே. இந்த இடம் வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அவ்வளோ லைட்டிங்ஸு டெக்கரேஷனு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. நானே வந்து அவ்வளோ ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பொம்மைக்கு தலை மட்டும் டேர்ன் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அது மாதிரி இது மாதிரி பொம்மைங்க ஒரு 2-3 இடத்துல வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே.
இந்த ட்ரீயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டு ஃப்ளோருக்கு வந்து இதே ஹைட்டு தான், ஃபுல்லாக இந்த ட்ரீயை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வைக்க முடியுமோ அப்படி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து குட்டி குட்டி விளையாட் ஜாமெல்லாம் பெரிய சைஸாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இவர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இருக்காரு. அவங்க நவுந்தோடனே நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு. போஸ் கொடுக்க சொன்னால் எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்க. வா, இங்கே இங்கே வந்து வேர்ல்டு மேப் வச்சு சும்மா லைட்டிங்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சைட் புக்ஸு, இதுதான் வந்து வெளியில் அவுட் சைடு போகிறதுக்கான வழி. இன்னும் வந்து சுற்றி பார்க்க நிறைய இருக்குது, அப்படியே வரிசையாக நம்ம பார்ப்போம். அப்பாவும் பையனும் பார்த்திங்கன்னா வெளியில் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பாட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கட்டும், நம்ம தனியாக போயிட்டு எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிட்டே கழட்டி விட்டுட்டு நான் தனியாக வந்துட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பானையில் நிறைய கிஃப்ட்டு இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொன்று விஷயம் வந்து அந்த காட்டன் கீழே வந்து அந்த பனி எஃபெக்ட்டுக்காக வந்து காட்டன் நிறைய வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஸ்கூல் டேஸில் நான் படித்தது வந்து கான்வென்ட் தான். அங்கே வந்துட்டு இது மாதிரி தான் காட்டன் வச்சு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். பனி எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு அந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து இந்த குடில் செய்கிறது அது மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அந்த ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து மெயினாக நான் போயிடுவேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை வந்து இயேசு, குழந்தை இயேசு வந்து ஒரு ஹாஃப் நிலாவில் வந்து படுத்திருக்க மாதிரி வரைஞ்சேன். அதெல்லாம் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே பெரிய ஸ்க்ரீன் செட் பண்ணி அதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து அந்த கிறிஸ்மஸ் தீமுக்கு ஏற்ற மாதிரியான அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. இங்கே ஒரு க்யூட்டாக ஒரு பொம்மை இருக்குது பாருங்களேன், அதுவும் வந்து உடம்போடு வந்து கை கால் எல்லாமே வந்து டேர்ன் ஆச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அவ்வளோதான், ஓவராலாக வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வெளியில் அந்த இதையும் பாருங்களேன், லைட்டிங்ஸோட அந்த இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மால்குள்ளே போகிறோம். நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து தான் வந்தோம், நான், எங்கள் ஹஸ்பண்டு, குழந்தனார், அப்புறம் அண்ணா, எல்லாம் சேர்ந்து தான் வந்தோம். நாங்கள் இந்த வின்டர் வில்லேஜை பார்த்தோன்னா இங்கே நாங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்து மொபைல் லேப்டாப் பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. நம்ம ஏதாவது வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து எல்லா ஷாப்பையும் வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம எதுவுமே வாங்க போகிறதில்ல, அப்படியே வந்து வாக்கிங் டூர் தான், பார்த்துட்டே வாங்க. நீங்களும் வந்து எப்படி பார்த்துட்டு வரீங்களோ அதே மாதிரி தான் நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்.
அப்படியே நின்னுங்க ரெண்டு பேரும். இது வந்து அபுதாபி மால்குள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நமக்கு போகிற ஷாப் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேப் மாதிரி வரும், அந்த பில்டிங்கோட மேப் வரும். அதில் வந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எந்த சைடு போகணும்னு காட்டும். நம்ம லிஃப்டில் போகணுன்னா லிஃப்டில் போகணுன்னு காட்டும், இல்லை நம்ம வாக் பண்ணி அதே ஃப்ளோர் தான் அப்படின்னா அந்த மாதிரி காட்டும், இல்லை எலிகேட்டர்னா எலிகேட்டர் அது மாதிரி கரெக்டாக வந்து ரூட்டு காட்டும். நம்ம அந்த ஷாப்புக்கு போயிடலாம். இது வந்து நிறைய ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஷாப் இருக்கும், கரெக்டாக எங்கே போகணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு முத போட்டுருங்க. ஓகே பாய்.